அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முனைவர் சு பானுமதி தமிழ் பேராசிரியர் மகாலட்சுமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாள்தோறும் புத்தக வாசிப்பில் இன்று ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு ஒரு நாளில் நடக்கும் நிகழ்வுகளை எழுதி வைக்கும் பழக்கத்தை நாட்குறிப்பு என்பர் மறந்தும் மறைந்தும் கிடக்கும் நம்முடைய கடந்த காலங்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆவணமாக கருதப்படுகின்றது நாட்குறிப்பு இன்றைய ஒரு நாளின் நிகழ்வு நாளைய வரலாறாக பார்க்கப்படுகின்றது கடந்த கால வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் பட்டயங்கள் இலக்கணங்கள் இலக்கியங்கள் போன்றவை நமக்கு துணை புரிகின்றன பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் வருகை புரிந்த ஐரோப்பியர் வருகையும் பதிவுகளும் அக்கால சூழலை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன அவ்வகையில் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களின் ஒரு நாள் அல்ல ஒரு வருடம் அல்ல இருபத்தைந்து வருடமாக நூற்றாண்டு வரலாற்றை பதிவு செய்த பெருமை இவரையே சாரும் நாட்குறிப்பு இலக்கிய வரலாற்றினை தொடங்கி வைத்தவர் இவரே ஆனந்தரங்கம் பிள்ளை சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தவர் இவரின் தந்தை பெயர் திருவேங்கடம் மைத்துனர் நைனியப்பரின் வேண்டுகோளுக்கிணங்க புதுவையில் குடியேறினார் துய்ப்ளே என்னும் ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளர் அதாவது துபாசி இறந்ததால் ஆனந்தரங்கர் அப்பணிக்கு அமர்த்தப்பட்டார் ஆனந்தரங்கர் துபாசியாக பணியாற்றிய காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு வரை ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியுள்ளார் ஆனந்தரங்கர் தம் நாட்குறிப்புக்கு தினப்படி செய்திக்குறிப்பு சொஸ்த லிகிதம் என பெயரிட்டார் புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு பிரெஞ்சு அதிகாரிக்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருந்தார் அம்மொழிபெயர்ப்பாளரை துபாஷி என்று அழைத்தனர் துபாஷ் என்பதற்கு இருமொழி அறிந்தவர் என்று பொருள் ஆனந்தரங்கம் பிள்ளை பன்முக திறமை கொண்டவராக விளங்கினார் அதாவது பிரெஞ்சு இந்திய வர்த்தக கம்பெனியின் தலைமை துபாஷியாகவும் அரசின் தூதுவராகவும் அரசியல் ஆலோசகராகவும் தலைமை வணிகராகவும் விளங்கினார் ஆனந்தரங்கம் பிள்ளை தாம் எழுதிய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு எழுதியுள்ளார் ஆனந்தரங்கம் பிள்ளை எழுதிய நாட்குறிப்புகள் மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன இந்நூலின் பதிப்பாசிரியரான பேராசிரியர் இரா ஆளாளசுந்தரம் அவர்கள் தம்முடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் அளவற்ற ஆர்வத்தோடும் முனைப்புடன் செய்த இப்பதிப்பு பணி வரலாற்று சிறப்புமிக்கது ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்கள் நாட்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் பிரெஞ்சு மற்றும் ஆங்கில ஆளுநர்கள் நவாப்புகள் பாளையக்காரர்கள் நிர்வாகம் பொருளாதாரம் பண்பாடு வணிகம் என பல தலைப்புகளின் கீழ் திரட்டப்பட்டு படிப்போர் நாட்குறிப்பில் காணலாகும் செய்தியின் சாரத்தை எளிதாக அறிந்து கொள்ளும்படி அமைந்துள்ளது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் வணிகம் சம்பந்தமான செய்திகளே மிகுதியாக காணப்படுகிறது புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்தது கப்பல் வணிகம் அவர்களின் வாழ்வு வளம் பெறவும் கப்பல் துறைமுகத்திற்கு வராத நாட்களில் வறுமை சூழ்ந்தும் காணப்பட்டது புதுவையில் நாணயம் அச்சிடப்பட்ட விதம் பல வகையான நாணய வகைகள் அவற்றின் பயன் ஆகியவற்றை அவர்தம் நாட்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சமூகத்தில் நீதி வழங்கும் முறையில் திருடர்களுக்கும் கொள்ளையர்களுக்கும் என்னென்ன தண்டனைகள் தரப்பட்டது என்பது குறித்தும் கூறியுள்ளார் காரைக்காலை சந்தாசாகிப் பிடித்து பிரெஞ்சுக்காரர் வசம் ஒப்படைத்தது முதல் தஞ்சை மராட்டிய அரசு பிரெஞ்சுக்காரர்களுக்கு பகையானது வரையும் தஞ்சை அரசுக்கு உதவியாக பூனாவிலிருந்து மராட்டிய படைகள் வந்து தமிழகத்தை சேதப்படுத்தியதும் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய கைப்பாவையாக தஞ்சை அரசை மாற்றியது போன்ற செய்திகளை பதிவு செய்துள்ளார் ஆங்கிலேயர் புதுச்சேரியில் நிகழ்த்திய போர் மற்றும் புதுச்சேரியின் வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் விரிவாக தம் நாட்குறிப்பில் எழுதியுள்ளார் செல்வந்தர்களாக விளங்கிய இஸ்லாமியர்கள் தங்கள் மக்களின் திருமணத்திற்கு சீரும் சிறப்புமாக நடத்திய விதம் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார் பிரெஞ்சு கப்பல் படைத்தலைவன் லபூர் தோனே சென்னை நகரை கைப்பற்றியதற்கு முன்பும் பின்பும் நடந்த நிகழ்வுகளை நுணுக்கமாக விவரித்துள்ளார் லபூர் தோனேக்கும் புதுச்சேரி கவர்னர் தூய்பிலேவுக்கும் இடையே உருவான பகை எவ்வாறு பிரெஞ்சு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது குறித்தும் விளக்கியுள்ளார் ஆனந்தரங்கம் பிள்ளை தினசரி தான் சந்தித்த நிகழ்வுகளையும் கேட்டதையும் குறைக்காமலும் மிகைப்படுத்தாமலும் தமது நாட்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் இவர் நாட்குறிப்பின் வேந்தர் எனவும் அழைக்கப்படுகிறார் மேலை நாட்டு ஆசிரியர்கள் கூட யாரும் இந்த அளவிற்கு விரிவாக நிகழ்வுகளை எழுதி வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் புதுச்சேரியில் வீசிய புயல் காட்டிலும் பெரும் மழையிலும் மூளையேட்டின் புத்தகங்கள் பழுதடைந்து இருப்பினும் அவற்றினை படியெடுத்து புதுச்சேரியில் இருக்கும் மைய அரசின் ஆவண காப்பகம் கிளையில் பாதுகாத்து வருகின்றது ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு இன்றும் நமக்கு பதினெட்டாம் நூற்றாண்டின் வரலாற்றையும் நிகழ்வுகளையும் தமிழ்நடையும் பறைச்சாற்றுகின்றது என்பதில் ஐயமில்லை வணக்கம்